தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதைக்கு அதுவும் ஒரு வெற்றி. ஒரு உயர்ந்த யோகத்தை கொடுக்குற மனையை எப்படி உருவாக்க முடியும்? ஒரு ப்ரொமோட்டர் ஒரு இடத்தை மனையாக பிரித்து விற்பனை செய்கிற ஒரு மனிதர் அந்த இடத்தை எப்படி வந்து ஒரு தனக்கான ஒரு குடியிருப்பை நல்ல யோகத்தை செய்கிற குடியிருப்பாக ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை இந்த பதிவினுடையாக பார்க்கலாம். வாருங்கள். பரந்த ஒரு குடியிருப்பு, ஒரு பரந்த குடியிருப்பு அமைப்பு. அவர் வந்து இதில் மனையாக பிரித்து விற்கிற ஒரு தொழிலை செய்கிற ஒரு மனிதர். அவருக்கு யோகத்தை செய்கிற ஒரு வீடு, வெஸ்ட் சவுத் நார்த், இந்த வீட்டை எப்படி எடுத்துக்கொள்ளலாம், எப்படி அவர்களுக்கு பாசிட்டிவாக விஷயத்தை. இப்போது வடக்கும் கிழக்கும் ரோடு அப்படின்னு சொல்கிறோம், நான்கு பக்கமும் ரோடு இருந்தாலும் யோகத்தை செய்யும். அதே சமயம் ஒரு மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற வீடாக ஒரு வீட்டை எப்படி மாற்றுவது, இந்த பகுதியை அவர் கையில் வைத்து கொள்ள வேண்டும். நான்கில் ஒரு பகுதியை அவர் கையில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு வேலை அவர் செய்ய வேண்டும், இது சாலை. இது சாலை. இது சாலை. இது குடியிருப்பு பகுதி. இதை சாலைகளாக, இது வந்து ஒரு வீட்டு மனைகளாக பிரித்து கொள்ள வேண்டும். வீட்டு மனைகளாக பிரித்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அமைப்பாக. இதை அந்த நிறுவனத்தின் அந்த நிறுவன மனிதர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அவருடைய சாலை, இது அவருடைய இல்லத்திற்கு வருகிற சாலை, இதை அவருடைய கையில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லாமே சாலைகள். நம்ம வந்து குறுக்கு கோடுகள் போட்ட இடங்கள் எல்லாமே சாலைகள். சாலைகள் இதில் வீடுகளை அமைக்கும் பொழுது நல்ல யோகத்தை செய்கிற வீடாக இந்த வீடு இருக்கும். இந்த மாதிரி என்ன காரணம்னா, அவருடைய மொத்த நகரத்தில் வடகிழக்கில் இருக்கிறார், மொத்த நகர்ப்பகுதியில் வடகிழக்கில் இருக்கிறார். இப்போ இந்த வீடுகள்லாம், இவர்களுக்கெல்லாம் இந்த வீடுகள் எல்லாமே ஒரு இடையாக ஒரு யோகத்தை செய்கிற வீடாக இது இருக்கும். இது ஒரு மனை பிரிக்கிற மனிதர் தனக்காக கட்டிக்கொள்ளும் பொழுது மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற ஒரு வீடாக இந்த வீடு இருக்கும். இது ஒரு வகை. அல்லது ஒரு நகர்ப்பகுதியை பிரித்து விற்பனை செய்கிற மனிதர் தனக்காக அமைத்து கொள்கிறார். ஏன்னா இதுக்கு எதற்காக இந்த விஷயம், நிறைய பெரிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நகரை மனை பிரித்து விற்கிற மனிதர்கள் ஒரு சிலர் என்னை அழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் அமைத்து கொடுத்த ஒரு அமைப்பு தான் இந்த வரைபடம். இல்லை என்று சொன்னால், அவர் ஒரு நல்ல ஒரு யோகத்தை செய்கிற ஒரு வீட்டு அமைப்பாக நான்கு பக்கமும் சாலை, நான்கு பக்கமும் சாலை, தனக்கான ஒரு சாலை. இந்த சாலை 30 அடிகளும், இந்த சாலை 30 அடிகளும், என் 40 அடிகள் கூட வைத்துக்கொள்ளலாம். இந்த சாலை 20 அடிகளும், இந்த சாலை 20 அடிகளும், இது 25 அடிகள், இது 40 அடிகள். அப்படி வைக்கும் பொழுது இந்த பகுதியை அவர் வந்து மனை, அதாவது மனை பிரிக்கிற ஒரு நிகழ்வுக்கு அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல யோகத்தை தனக்கென்று நான்கு பக்கம் சாலை, எந்த வீடுகளும், எந்த வீடுகளும் அவருக்கு எந்த இடத்துலையுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காத ஒரு நிலையை அவருக்கு கொடுக்கும். இது சாலை. இது ஒவ்வொன்றும் மனைகள். இது ஒவ்வொன்றும் மனைகள். இது ஒவ்வொன்றும் மனைகள். இது இப்படி அப்படி இந்த அமைப்பில் அவர் ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது அவருக்கு சுற்றிலும் எந்த மனையோட தொடர்புகளும் இல்லாமல் நாற்கரத்தில் நான்கு பக்கம் சாலைகள் இருக்க அமைப்பு, இது உள்ளே வருவதற்காக ஒரு அமைப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். அல்லது இவரை கடந்து எல்லோரும் செல்கிற ஒரு நிகழ்வு எடுத்துக்கொள்ளலாம். அவரை கடந்து செல்கிற ஒரு நிகழ்வு இந்த சாலை. இந்த சாலை தொடர்ந்து உள்ளே நம்ம நகர்ப்பகுதிக்குள் நுழைகிறோம். இப்படியும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம், இப்படியும் ட்ராவல் பண்ணிக்கலாம்.
இது துணை பகுதி, தனக்கான ஒரு சாலை. இதில் வேண்டுமானால் இவர் கூட வழி வைத்து கொள்ளலாம், தவறு கிடையாது. அவர்கள் வேணாலும் வேண்டுமானாலும் வழி வைத்து கொள்ளலாம். ஆனால் சிறிய சாலையாக இருக்கும், அவருக்கு ரெண்டு பக்கமும் ஒரு சாலைகள் இருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும். இதில் நீங்கள் இப்படி ட்ராவல் பண்ணி போய்க்கலாம், இதுக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இந்த நகர்ப்பகுதிக்கு போய்க்கொள்ளலாம். இந்த போல் ஒரு அமைப்பை நான்கு பக்கமும் ஒரு சாலைகள் அமைத்து பின்புறத்தில் தன்னுடைய ஒரு அரணான வீடுகளை அமைத்து கொண்டு ஒரு இல்லத்தை அமைக்கும் பொழுது மிகுந்த யோகத்தை வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நிகழ்வு ஒருவருக்கு கிடைக்கும். அப்போ ஆக நீங்கள் ஒரு மனை செய்கிற மனை ப்ரொமோட்டராக இருக்கின்ற பட்சத்தில் என்னை வாஸ்துவிற்கு அழைக்கும் பொழுது உங்களுடைய மனையை மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற மனையாக அமைத்து கொள்ளும் பொழுது பரந்த இடங்கள் இருக்கும் பொழுது இந்த அமைப்பில் நீங்கள் தாராளமாக செய்து கொள்வது வாஸ்து என்ன அப்படிங்கிற உணர வைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அவருடைய தொழிலில் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் குடும்பம் சார்ந்த பணம் சார்ந்தவர்களும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு இல்லமாக இந்த இல்லம் இருக்கும். ஆக இது வாய்ப்பு இருக்கிறவங்க தான் பண்ண முடியும், எல்லாராலும் செய்ய முடியாது என்பது திண்ணம். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.